फ्रेंड्स वेलकम टू माय चैनल क्रिस्पिन्स हॉबीज़ இன்னைக்கு நம்ம ஒரு गरम मसाला रेसिपी தான் பார்க்க போறோம் அதுக்கு வந்துட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு அப்புறமா ஸ்டார் அனிஸ் பெப்பர் வட அலச்சி சொல்லுவாங்க அப்புறம் பே லீஃப் அப்புறம் ஜாவத்ரி இவ்வளவும் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதுதான் நமக்கு வந்துட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதை வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம பிரியாணிக்கு மற்றபடி என்ன குழம்பு பண்ணாலும் அதில் லைட்டாக போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டிலே செய்கிறது நல்லாயிருக்கும் ஸோ ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் பட்டையை நான் முழுசு முழுசாகவே போட்டிருக்கேன் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் உடச்சி போட்டுக்கோங்க இந்த பட்டையை போட்ட பிறகு நல்லா இல்லை ஓரளவுக்கு அது ரோஸ்ட் ஆனதும் நம்ம வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிறதா சேர்த்துக்கலாம் பெருசு பெருசாக இருக்கிறதா ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் அது வந்துட்டு ரோஸ்ட் ஆகும் அதனால் நான் வந்துட்டு இந்த பட்டையை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பெடா இலைச்சி சொல்லிட்டு இங்கே கிடைக்கும் ஸோ இது வந்துட்டு நல்ல அந்த கிராம ரசாலாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் அதுக்காக நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்துட்டு ஸ்டார் அனிஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதெல்லாம் கொஞ்சம் டோஸ்ட் ஆன பிறகு லைட்டாக அதுலேருந்து ஸ்மெல் வர ஆரம்பித்ததும் பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது ஒரு 1 மந்த்லேருந்து 2 மந்த் வரைக்கும் எனக்கு வரும் அதனால் நான் மொத்தமாக செஞ்சு ஒரு டப்பியில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இனி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணுவோம் அப்போ தான் அந்த ஸ்மெல்லும் அந்த ஃப்ளேவரும் அதுலேயே இருக்கும் அதுக்காக நீங்களும் வேணால் இந்த குவான்டிட்டிக்கு செஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் நாள் வரும் இதுக்கு மேலே வந்துட்டு பாப்பி சீட்ஸ் வந்து கடைசியில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி இதுதான் பாப்பி சீட்ஸ் அதை வந்துட்டு கஸ்கஸ் சொல்லுவாங்க அதை நான் கடைசியில் கொஞ்சம் ஒரு 2-3 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுருக்கேன் அது வந்து கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக நீங்களும் பிடிச்சதுன்னா போட்டுக்கோங்க இல்லாதவங்க வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இனி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண பிறகு இதை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சது இந்த டைமில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் போட்டு இதை வந்துட்டு கிரைண்ட் பண்ணிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளோட கரம் மசாலா ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்